இடைக்கால பட்ஜெட் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து சிறப்பு தொகுப்பாக பார்க்கலாம். 7 லட்சம் வரை தனிநபர் வருமான வரி செலுத்த தேவையில்லை, பட்ஜெட்டில் தகவல். வருமான வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். வருமான வரி செலுத்தும் நடைமுறை எளிமையாக்கப்படும். லட்சத்தீவில் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். 10 ஆண்டுகளில் கடல் உணவு ஏற்றுமதியில் 2 மடங்கு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மின்சார வாகனங்கள் உற்பத்திக்கும் சார்ஜிங் மையங்கள் அமைக்கவும் ஊக்கம் தரப்படும். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 1.1 கோடி இந்தியர்கள் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு 2027 நனவாகும். தேசிய கல்விக் கொள்கை இந்திய கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொடுத்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும், பட்ஜெட்டில் தாக்கல். ஒரு கோடி வீடுகளில் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் மாதத்திற்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசம். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளை அதிகரிப்பது தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்படும். ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரிசெய்ய புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும். கர்ப்பப்பை கேன்சரை தடுக்க 9 முதல் 14 வயதுள்ள பெண்களுக்கு தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படும். மீன்வளத்துறையில் 55 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஆஷா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காப்பீட்டுத் திட்டம் விரிவுபடுத்தப்படும். நாடு முழுவதும் 41,000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் தரத்திற்கு உயர்த்தப்படும். சரக்கு ரயில் போக்குவரத்துக்காக பிரத்யேகமாக வழித்தடங்கள் செயல்படுத்தப்படும். மெட்ரோ ரயில் திட்டங்கள் மேலும் பல நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். நாட்டில் உள்ள விமான நிறுவனங்கள் புதிதாக 1000 விமானங்கள் வாங்க உள்ளது, பட்ஜெட்டில் தகவல். உதான் திட்டத்தில் புதிதாக 517 தடங்களில் மலிவு விலை விமான சேவை துவங்க திட்டம். லட்சத்தீவை பிரதான சுற்றுலா தலமாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும். ஆன்மீக சுற்றுலாவுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 2023 முதல் 2024 திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி அரசின் செலவு ரூபாய் 40.90 லட்சம் கோடி. 2024-2025 நாட்டின் நிதி பற்றாக்குறை 5.1% கட்டுப்படுத்தப்படும். 2025-2026 நிதி பற்றாக்குறையை 4.5% கீழ் குறைக்க திட்டம். 10 ஆண்டுகளில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 2.4 மடங்கு அதிகரித்துள்ளது, பட்ஜெட்டில் தகவல். பாதுகாப்புத்துறையில் முதலீடு 11.1% உயர்த்தி 11,11,111 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும். பாதுகாப்புத்துறையில் முதலீடு மொத்த உள்நாட்டு வளர்ச்சியான GDP-யில் 3.4% இருக்கும். 80 கோடி பேருக்கு இலவச ரேஷன் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் என திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. சமூக நீதியை அரசியல் வாக்கியமாக இருந்ததை திட்டங்களுக்கான மந்திரமாக மாற்றியுள்ளோம். ஊழல் ஒழிப்பு, வாரிசு அரசியல் ஒழிப்பாக பணியாற்றுகிறோம். அனைவருக்கும் வங்கி கணக்கு துவங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சமையல் எரிவாயு வழங்கியுள்ளோம்.
கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டு உள்ளனர். நாட்டில் விவசாயிகள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம். வீடுகளுக்கு குடிநீர், அனைவருக்கும் கேஸ் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. மின்னணு வேளாண் சந்தையால் 8 கோடி விவசாயிகள் பலன் பெற்றுள்ளனர். 34 லட்சம் கோடி உதவித்தொகை நேரடியாக ஏழைகளின் ஜன்தன் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு உள்ளது. 11.8 கோடி விவசாயிகள் அரசின் திட்டங்களினால் பலன் பெற்றுள்ளனர். விவசாயத்திற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஏழைகளின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாக செயல்படுகிறோம். பெண்கள் உயர்கல்வி படிப்பது 10 ஆண்டுகளில் 28% அதிகரித்துள்ளது. 78 லட்சம் தெருவோர வியாபாரிகள் அரசின் திட்டங்களினால் பலனை அடைந்துள்ளனர். 10 ஆண்டுகளில் 7 IIT, 16 IIIT, 7 IIM, 15 AIIMS மருத்துவமனைகள், 390 பல்கலைக்கழகங்கள், 3000 புதிய ITIக்கள் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் காப்பீட்டு திட்டம் மூலம் 4 கோடி விவசாயிகள் பலன் பெற்றனர். பெண்களுக்கான இடஒதுக்கீடு, முத்தலாக் தடை சட்டத்தினால் பெண்கள் பயனடைந்துள்ளனர். பெண்கள் தொழில் துவங்க முத்ரா திட்டத்தின் கீழ் ₹30 கோடி வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் சிறு பொருளாதாரம் வலுவுடன் உள்ளது. 1.1 கோடி இளைஞர்கள் திறன் இந்தியா திட்டத்தில் பயிற்சி பெற்றுள்ளனர். சீர்திருத்தம், செயலாக்கம், மாற்றம், இதுதான் அரசின் தாரக மந்திரம்.